कल्पता सच्चिदानन्दरूपाय कृष्णाय क्लिष्टकारिणे नमो वेदान्तवेद्याय गुरवे बुद्धिसाक्षिणे कृष्णद्वैपायनं व्यासं सर्वलोकहिते रतम् वेदाब्जभास्करं वन्दे शमादिनिलयं मुनिं सहस्रमूर्तेः पुरुषोत्तमस्य सहस्रनेत्राननपादबाहोः सहस्रनाम्नां प्रशस्तं निरुच्यते जन्मजरादिशान्त्यै अनुर्बृहत्कृशस्थूलः गुणभृन्निर्गुणो महान् अधृतस्वधृतस्वास्य प्रग्वंशो वंशवर्धनः अणुः बृहत् कृशः स्थूलः गुणभृत् निर्गुणः महान् अधृतः स्वधृतः स्वास्य नाम नाम आदिशङ्कर व्याख्यानते पारो பார்க்க வேண்டியது प्रग्वंशः प्रग्वंशः अधिकर्थं पार्कनम् अन्यस्य वंशिनः अन्यस्य वंशिनः वंशाः पाश्चात्याः अस्य वंशः प्रपञ्चः प्रागेव न पाश्चात्त्यः इति प्राग्वंशः अन्यस्य वंशिनः वंशाः पाश्चात्याः अस्य वंशः प्रपञ्चः प्रागेव ந பாாத்தியாக அதாவது பிரபஞ்ச அப்ப வம்சா அநியினா வம்சா பாஷாத்திய மற்ற வம்சங்களெல்லாம் படைப்புக்கப்புறந்தான் அன்ய வம்சிண வம்சா இவருடைய இவருக்கு பிறகு பகவானுக்கு அந்நியமாக இருக்கக்கூடிய வம்சங்கள் வம் அந்நியங்கிறது ஒரு வார்த்தைக்காக சொல்கிறோம் அதெல்லாம் பின்னால் வந்த வம்சங்கள் பாஷாத்தியாகனால் பிறகு வந்தது அஸ்ய வம்சா பிரபஞ்சா பிராகேவ ஹிரண்ய கர்ப்பனுக்கும் முன்னால் வம்சஹான்னு சொன்னால் இவருடைய இருப்பு அதெல்லாம் வம்சா பிராகேவ முன்னாலேயே இருக்குது என்ன பாஷாத்யா பிறகு இல்லை இவருடைய வம்சம்தான் எல்லாருக்கும் முன்னாலே இருக்கிற வம்சம் மற்ற வம்சங்களெல்லாம் பிறகு வந்தது ஆகையினால இவருடைய வம்சம் பிராக் வம்சஹா இந்த வம்சஹான்னு சொன்னாலே இந்த கணு இருக்கே மூங்கில் கணு அந்த மூங்கில் கணுவில் ஒரு ஒரு கட் இது வருதே அதெல்லாம் வந்து வம்சஹான்னு சொல்லும் மூங்கிலுக்கே வம்சஹான்னு பேரு அந்த வம்சத்தை உடையதுனால புல்லாங்குழலை உடைய முரு கிருஷ்ணனுக்கு வம்சி தரகான் எல்லாம் பேர் இருக்கு இல்லையா அது மாதிரி கணுக்கணுவாக வளருது இல்லையா அது மாதிரி முதல்ல இருந்து வரிசையாக வளருது அது மாதிரி இந்த வம்சங்களுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிற சத்ஸ்வரூபமான பொருள்னு அர்த்தம் எல்லா வம்சங்களுக்கும் முதல் வம்சம் இறைவன் தான் மூல காரணம்னு அர்த்தம் ப்ராக் என்ன அர்த்தம் மூல காரணம் அப்படிங்கிறத இப்படி ப்ரெசன்ட் பண்ணியிருக்கு ஆஹா அந்யசிய வம்சின வம்சாக பாஷாத்தியாக அதாவது வசிஷ்டர் முதலானவர்களை நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் குரு பரம்பரை தானே இந்த வம்சம் தானே அதனால் பத்மபுவம்னு சொல்கிறதுக்கு முன்னாலேயே இருக்கிறது யார் நாராயணன் தானே ஆஹ் நாராயணன் பத்மபுவம் வசிஷ்டம் சக்தி அதெல்லாம் அப்புறம்தான் அந்த வம்சங்கள்லாம் எல்லா வம்சங்களுக்கும் முற்பட்டவன் வம்ச பிராமணம்னே பிரகதாரண்யத்தில் இருக்குது அந்த வம்சங்களையெல்லாம் சொல்கிறது ஞானபரப வம்சங்கள்லாம் சொல்கிறது எல்லாம் வர்ணிக்கிறது ஆக இங்கே பிராக் வம்சான்னா மூல காரணம் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது வம்சவர்தன வம்சம் பிரபஞ்சம் வர்தயன்னு சேதயன்னு வா வம்சவர்தனா வம்சம் பிரபஞ்சம் வர்த்தயன்னு சேதயன்னு வா வம்சவர்தனஹா ஆஹா வம்சகாங்கிறதுக்கு பிரபஞ்சகாங்கிற அர்த்தமே எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஆஹா இந்த பிரபஞ்சம் வந்து தொடர்ச்சியாக இருக்கு அதுக்கெல்லாம் மூல காரணமாக இருக்கிறார் அவருக்கு முன்னாலே யாரும் கிடையாது இங்கே என்ன சொல்கிறார் வம்சத்தை இந்த பிரபஞ்சத்தை ஸ்திதி காரணமாக இருந்து காப்பாற்றுறார் வர்த்தயன்னு வளர செய்கிறார் அப்புறம் ஒழுங்காக இல்லைன்னா என்ன பண்ணுறாருன்னா சேதையன்னு அழித்து விடுகிறார் தன்னோட வம்சமாக இருந்தாலும் எது வம்சத்தில் எல்லோரும் தவறு செய்கிறார்கள் சொன்ன உடனே அந்த வம்சம் அழியறதுக்கே காரணமாயிட்டார் பகவான் அழிஞ்சு போட்டும் அப்படின்னு விட்டுவிட்டார் ஏன்னா அவங்க அளவுக்கு மீறின கர்வம் வந்த உடனே பதவியினால் புகழ்னால் கர்வம் அதிகமான உடனே அவர்கள் அழிய வேண்டும் என்று விட்டு விட்டார் ஆஹ சேதையன் வளர்ப்பதும் அவரே அதாவது அத தர்மமாக இருந்தால் வளர்ப்பார் அதர்மம் பண்ணினா பொறுமையாக இருந்து அழித்து விடுவார் வம்ச வம்சவர்தனஹா வர்துங்கிற தாத்துவுக்கு ரெண்டு அர்த்தம் வது அப்புறம் விருத்தியிலையும் இருக்குது சேதனத்திலையும் இருக்குது ரெண்டு அர்த்தம் இருக்கிறதுனால வம்சவர்தனஹான் கதிதோ யோகி योगीशः सर्वकामदः आश्रमश्रवणः क्षामः सुपर्णो वायुवाहनः भारभृत्कथितो योगी योगीशः सर्वकामदः क्षामः सुपर्णो वायुवाहनः ஆரத் கட்சி யோகி யோகீஷா சர்வாத ஆசிரம்வண கஷா சுப்பணா வாயு வாஹன இத்தனை நாமாக்கள் அஞ்சு அஞ்சும் பத்து நாக்கள் இருக்குதுல்ல அஹ்பாரத்து இன்னர்த்தம் அனந்தேண அனன் புவிரத் பாரத அனந்தாதி ரூபேண புவகா பாரம் பிப்ரத் பாரபிரத்து அனந்தாதி ரூப்பேண இந்த பூமியை தாங்கிறது அனந்தங்கிற பாம்புன்னு சொல்கிறோம் அது ஏதாவது தத்துவங்கள் இருக்கும் ஆஹா அனந்தாதி ரூபேணை இந்த பூமியை தாங்கக்கூடிய அனந்தம் முதலானன்னு விட்டார் இந்த பூமியை தாங்கக்கூடிய அஷ்ட நாகங்கள் பல இதெல்லாம் சொல்கிறது உண்டு இந்த கோவில்லெல்லாம் யாகசாலில் கும்பம் வைக்கிற போது எட்டு பக்கம் எட்டு நாகங்கள்லாம் வைப்பார்கள் அதெல்லாம் தாங்கிறதுன்ட்டு அனந்தாசனாயன மகா கூர்மாசனாயின முதல்ல முதல்ல இந்த அனந்தன் அனந்தன்கிற ஆதிசேஷன் அதுக்கப்புறம் அனந்தா கூர்மஹா அப்புறம் அனந்தாசனாயனமகா கூர்மாசனாயனமக திரும்ப வேறு எதெல்லாம் அதாவது நாகங்கள் இருக்கும் சிம்மங்கள் இருக்கும் அப்புறம் தாமர புஷ்பம் இருக்கும் அதுலேயும் மனசால் கற்பிக்கப்படுற ஒரு ஆசனம் இருக்குது பேரே பஞ்சாசன வேதிக்கைன்னு சொல்லுவார்கள் அது மேலே தான் கலசம் வைப்பார்கள் ஆனால் அதாவது முதல்ல கூர்மம் இருக்கும் பெரிஷா அதுக்கு மேலே பாம்பு சுத்தின்னு இருக்கும் அதுக்கு மேலே சிம்மங்கள் அஷ்டதிகஜங்கள் பேதங்கள்லாம் உண்டு அதுதான் அந்த பூமியை தாங்குறதாக அந்த கலசமே பூ பூ இதோட ஜலத்தோ இதோடது பிருத்திவியோட அம்சம் அதில் ஜலம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து அக்னி ஹோமங்கள்லாம் பண்ணுறோம் ஆகாஷம் கேட்கவே வேண்டாம் அதில் இருக்குது காற்றும் இருக்குது இதெல்லாம் அந்த பாவனையில் தான் அந்த கும்பங்கள்லாம் வைக்கிற வழக்கம் ஆக அனந்தாதி ரூபேண புவஹா புவஹன்னா பூமியினுடைய பாரம் பிப்ரத் பாரம்னா இதனுடைய சுமையை தாங்குகிறது ஆகையினால பகவானுக்கு பேரு பாரபருத்து அதாவது சுமையை தாங்குபவர் இல்லை நமக்கும் கூட துன்பம் வந்தா இதெல்லாம் இதுல இல்லை நம்ம சேர்த்துக்கலாம் நமக்கும் நம்ம என்ன சொல்றோம் என் பாரத்தை எல்லாம் பகவான்கிட்ட கிட்ட இறக்கி வச்சுட்டேன் என் சுமையெல்லாம் அவர்தான் தாங்கணும் அது ஒரு ஆட்டிடியூட் அதனால் பாரபருத்தே நமகா பக்தர்களுடைய துன்பச் சுமையை தாங்கும்படி பண்ணுகிறவர் நம்ம பகவான்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணால் என்னாகிறதுனா நமக்கு அந்த துக்கத்தை ஓவர் கம் பண்ணக்கூடிய அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தாங்கி கொள்ளக்கூடிய சக்தியை கொடுக்குறார் இல்லையா அதனாலேயும் பாரபருத்துன்னு சொல்லலாம் ஆனால் அது நான் நானாக சொல்கிறேன் அது இங்கெல்லாம் இல்லை வேறு சப்கமெண்ட்ரியிலையும் இல்லை பாரபருத்து அடுத்தது भारभृत्कथितः कथित इति कर्थं वेदादिभिः अयमेव परत्वेन कथितः सर्वैः वेदैः कथितः इतिवा वा कथितः सर्वे वेदा यत्पदमामनन्ति वेदैश्च सर्वैरहमेव वेद्यः वेदे, वेदे रामायणे पुण्ये भारते भरतर्षभ आदौ मध्ये तथा चान्ते विष्णुः सर्वत्र गीयते स्वोध्वनः परमाप्नोति तद्विष्णोः परमं पदम् इति श्रुतिस्मृत्यादिवचनेभ्यः किं तदध्वनः विष्णोः व्यापनशीलस्य परमं पदं सतत्वमिति आकाङ्क्षायाम् इन्द्रियादिभ्यः सर्वेभ्यः परत्वेन प्रतिपाद्यते इन्द्रियेभ्यः परा ह्यर्थाः इत्यारभ्य पुरुषान्नपरं किञ्चित् सा सा परा इत्यन्तेन यः कथितः सः कथितः इन्नोर्दनं पठिकरे वेदादिभिः अयमेव परत्वेन कथितः सर्वैः वेदैः कथितः इति कथितः सर्वे वेदा यत्पदमामनन्ति वेदैश्च सर्वैरहमेव वेद्यः वेदे, वेदे रामायणे पुण्ये भारते भरतर्षभ, आदौ मध्ये तथा चान्ते विष्णुः सर्वत्र गीयते स्वोध्वनः परमाप्नोति तद्विष्णोः परमं पदम् इति श्रुतिस्मृत्यादिवचनेभ्यः किं तदध किं तदध्वनः विष्णोः व्यापनशीलस्य परमं पदं सतत्त्वमिति आकाङ्क्षायाम् इन्द्रियादिभ्यः सर्वेभ्यः परत्वेन प्रतिपाद्यते इन्द्रियेभ्यः परा ह्यर्थाः इत्यारभ्य पुरुषान्नपरं किञ्चित् सा सा परा இத்தியேன யா கதித்த सः கதிதா ஆஹா இவ்வளோ அர்த்தம் சொல்கிறார் கதித்தான்னா கூறப்பட்டவர் சொல்லப்பட்டவர் அறிவிக்கப்பட்டவர் கதிதா வேதே கதிதா வேதங்களில் கூறப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்கிறார் ஆதிசங்கரர் வேதாதிபி வேதம் முதலானவைகளால் இந்த ஆதிபிகின்னு சொன்னதுக்கு விளக்கம் சொல்கிறார் அவரே வேதாதிபிஹி வேதம் முதலானவைகளால் அயமேவ பரத்வேன கதித்த இந்த விஷ்ணுதான் இந்த இறைவன் தான் விஷ்ணுன்னா ரூபம் நினைக்கப்படாது விஷ்ணு தத்துவம் ஆக வியாபகமான பரமேஸ்வர தத்துவம் உபதேசிக்கப்பட்டிருக்கு ஆக பரத்வேன கதித்தா மேலான வேதங்களால் இவர்தான் மேலானவராக உபதேசிக்கப்பட்டிருக்கிறார் வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே அப்படின்னு சொல்கிறார் இல்லையா மாணிக்க வாசகர் அது சிவனாக இருந்தாலும் சரி சிவன்கிறது ஒரு நாமா அதுக்கு ஒரு ரூபம் வச்சுருக்கோம் விஷ்ணுங்கிறது ஒரு நாமா அதுக்கு ரூபம் ஆனால் உண்மையிலேயே இந்த ரெண்டு நாமத்துக்கும் ரூபம் கிடையாது அரூப தத்துவத்தை நாம் குறிக்கிற சொற்களாகத்தான் அது சொல்லப்படுகிறது அரூபத்துக்கு ஏது நாமான்லாம் கேட்கப்படாது அந்த நாமாவை சொல்கிறதன் மூலம் அரூபத்த சிந்தனை பண்ணுறோம் ரூபமாகவும் ரூபா அரூபமாகவும் ரூபாரூபமாகவும் பகவான் இருக்காருங்கிறது நமக்கு பல இடங்களில் பார்க்க பார்த்துருக்கோம் ஆக இந்த பிரம்ம இறைவன்தான் இந்த விஷ்ணு தான் எல்லாத்துக்கும் பரமா மேலானவனாக சொல்லப்பட்டிருக்கார் அப்படின்னு அப்படி மேலானவனாக சொல்லப்பட்டிருக்கிறார் என்பதால் பரத்வேன கதித்தஹா அப்படின்னு இல்லை வேதைஹி கதித்தஹா வேதங்களால் சர்வைகி வேதைஹி கச்சிதா இதுவா அனைத்து வேதங்களாலும் சொல்லப்பட்டவர் ஆக மேலானவராக சொல்லப்பட்டவர் வேதம் முதலானவைகளால் எல்லாவற்றுக்கும் மேலானவராக சொல்லப்பட்டவர் அப்படி ஒரு அர்த்தம் அல்லது வேதங்கள் அனைத்து வேதங்களாலும் சொல்லப்பட்டவர் அனைத்து வேதங்களாலும் பரம தாற்பயமாக எல்லாம் சொல்கிறோம் இல்லையா ஒரு ஸ்லோகம் சொல்கிறது வழக்கம் இருக்கேன் ஆலோட்டிய சர்வசாஸ்திராணி விசாரியச்ச புனப்புன விசாரியேஷு புனப்புன இதேக்கம் சுனிஷ்பன்னம் தேயோ நாராயண சதா அப்படி ஒரு ஸ்லோகம் சொல்கிற வழக்கம் ஆக எல்லா சாஸ்திரத்தையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா கடைசியில் நாராயணன் ஒருவரே தியானிக்கப்பட வேண்டியவராக இருக்கிறார் ஆலோட்டிய சர்வசாஸ்திராணி எல்லா சாஸ்திரங்களையும் கடைஞ்சி பார்த்தோமான விச்சாரம் பண்ணி பார்த்தோம் ஆனால் விச்சாரியேஷு புனப்பு புன விசாரிய செம்ப சில பேர் விசாரியேஷுன்னு சொல்லுவார்கள் ஆக விசாரியம் பண் விசாரணை பண்ணினால் புனா புன விசாரம் பண்ணினால் மறுபடியும் மறுபடியும் விசாரம் பண்ணால் என்ன வரும்னா பரம தாத்பரியம் என்னன்னா சதா நாராயணா தேயா எப்பொழுதும் அந்த நாராயணனையே தியானம் பண்ணிட்டுருக்கணும் கீதையில் பகவான் சொல்கிறார் இல்லையா தஸ்மாத் சர்வ காலேஷு மாமனுஸ்மர எப்பொழுதும் என்னையே நினைத்து கொண்டு கடமைகளை செய்து கொண்டிரு அப்படின்னு சொல்கிறாரே ஆகவே அனைத்து வேதங்களாலும் பரம தாற்பயமாகன்னு போட்டுக்கணும் பரம தாற்பயமாக உபதேசிக்கப்பட்டவர் வேதத்தில் எத்தனையோ விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கலாம் நிறைய சடங்குகள் சொல்லியிருக்கலாம் நிறைய கடமைகள் சொல்லியிருக்கலாம் நிறைய பாவனைகள்லாம் சொல்லியிருக்கலாம் நிறைய பண்புகள்லாம் சொல்லியிருக்கலாம் ஆனால் த பரமார்த்தம மைய கருத்து என்னென்னு கேட்டால் இந்த பரம்பொருள் பிரம்மம் என்று சொல்லப்படுகிற ப பகவான் தான் அதனால் அதுக்கு கொட்டேஷன் வேற கொடுக்குற சர்வே வேதா எத் பதமாமனந்தின்னு கட்டோபனிஷத்தில் இருக்குது சர்வே வேதா எத் பதமாக தபாகம்சிச்ச சர்வாணிச்ச எத் வதந்தி எதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி தத்தே பதம் சங்கிரஹேண பிரவ பிரவீமி ஓமித்தே அப்படின்னு வருது இது அப்படியே கட்டோப இதில் நம்ம भगवदगीत एटावद अद्याय यदक्षर वेद विदो वदी विशंति यद्यतो वीतरागा यदिछ ब्रह्मचर्य चरती तत्ते पदम संग्रहेण प्रवक्ष्ये अे कठोपनिषद मंत्रते कुछ मारि एटावद अद्याय भगवदगी மந்திரத்தோட அர்த்தம் என்னன்னா எல்லா வேதங்களும் எந்த ஒரு பொருளையே குறிக்கோளாக கொண்டு பேசுகின்றனவோ எந்த ஒரு குறிக்கோளை மையமாக கொண்டே எல்லா விதமான தவங்களும் மேற்கொள்ளப்படுகின்றனவோ எதை எதை விரும்பி பரிபூர்ண பிரம்மச்சரியத்தை அனுஷ்டானம் செய்கிறார்களோ அந்த அந்த பதத்தை பற்றி உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னு யமதர்மராஜா நச்சிகேசு கிட்ட சொல்றார் பகவான் கிருஷ்ணரும் அர்ஜுன்கிட்ட இதை சொல்கிற எந்த ஒரு அக்ஷ அழியாத பொருளை வேதங்கள் வேதத்தை அறிந்தவர்கள் சொல்லுகிறார்களோங்கிற இங்கே சர்வே வேதாகான் இருக்கு எதக்ஷரம் வேதவிதோ வதந்தின்னு இதே விஷயம் எதக்ஷரம் வேதவிதோ வதந்தி எத் எதையோ விஷந்தி வீதராக பற்றற்றவர்கள் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்களோ எதில் நுழைகிறார்களோ எதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி அப்படியே கட்டோபனிஷத்துக்கு சொல்றார் எதை விரும்பி பிரம்மச்சரியத்தை மேற்கொள்கிறார்களோ தத்தே பதம் சங்கிரஹேண பிரபக்ஷே அந்த பதத்தை அந்த நிலையை சுருக்கமாக சொல்லுகிறேன் அப்படிங்கிறார் ஆ நச்சிகேதஸுக்கு யமதர்மராஜா சொல்றதும் கட்டோபனிஷத்தில் பகவத் கடோபனிஷத்தில் யமதர்மராஜா தர்மராஜா நச்சிகேதஸுக்கு சொல்றார் அதே விஷயத்தை கொஞ்சம் சின்ன அளவில் மாற்றத்தோடு இருக்குது க பகவத்கீதையில் எட்டாவது அத்தியாயத்தில் இருக்குது ஆக எத் சர்வே வேதா எத்பதமனந்திங்கிறது ஒரு கொட்டேஷன் மேற்கோள் காட்டுற வேதத்துலேருந்து ஆதிசங்கரை சொல்கிறதுக்கு இந்த கதிதஹாங்கிற சப்தத்துக்கு இந்த வியாக்கியான் ஆகா வேத இஷ்ட சர்வேர் அகமேவ வேத்தியகான்னு பகவத்கீதையில் பதினஞ்சாவது அத்தியாயத்தில் பதினஞ்சாவது ஸ்லோகத்தில் இருக்குது தினம் சொல்லின்னு இருக்கோம் இப்படி தான் நான் நினைக்கிறேன் சர்வசாஹம் ஹிருதி சன்னிவிஷ்ட மத்த ஸ்மிருதிர் ஜானமபோகனஞ்ச வேதைச்ச சர்வைர் அகமேவ வேத்திய சர்வை வேதை அகமேவ வே எல்லா வேதங்களாலும் அறியப்படுகின்றவன் நானே அப்படிங்கிறார் வேதாந்த கிருத் சாகம் அங்கே இருக்கு அப்புறம் இன்னொரு ஆச்சாரியர் மேலும் கோட் பண்றார் வேதாதிபிஹின்னு சொன்னார் இல்லையா அதை சொல்றாரு இங்கே வேதே ராமாயணே புண்ணியே வேதம்னு அடுத்த உடனே ராமாயணத்துக்கு வந்துட்டார் பாருங்க நமக்கு இப்போ சமயத்தில் பொருத்தமாகவும் இருக்குது புண்ணியமான ராமாயணம் வேதே ராமாயணே புண்ணியே பாரதே பரத ரிஷப இது மகாபாரத்தில் இருக்குதுன்னு போட்டிருக்கார் மகாபாரத்தில் இந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கு ஹே பரத ரிஷப மகாபாரதம் ஸ்ரவணம் தொண்ணூற்றி மூணுன்னு போட்டிருக்கு எந்த இடம் கரெக்டாக சொல்ல முடியல மகாபாரதத்தில் மகா ஸ்ரவண அப்படின்னு போட்டிருக்கு தொண்ணூற்றி மூணு ஓகே வேதத்திலும் ராமாயணத்திலும் புண்ணியமான வேதங்களிலும் புண்ணியங்கிறது எல்லாத்துக்கும் சேர்த்துக்கணும் ராமாயணத்திலும் பாரதத்திலும் ஆதவ் மத்தியே ததாச்ச அந்தே ஆரம்பத்திலையும் சரி நடுப்புறையும் சரி முடிவிலையும் சரி सर्वत्र விஷ்ணு கீயத்து எல்லா இடத்துலையும் விஷ்ணுவானவர் புகழ்ந்து போற்றப்படுகிறார் இது ஒரு கோட்டேஷன் அப்புறம் கடோபனிஷத்தை மறுபடியும் சொல்கிறார் சோத்வனா பாரமாப்னோதி சா அத்வனா பாரமாப்னோத்தி தத் விஷ்ணோகோ பரமம் பதம் சகாங்கிறது இந்த இடத்துல புலனடக்கம் பயின்றவன் நன்றாக இந்திரிய நிகிரகம் பண்ணினவன் மனசை கட்டுப்படுத்தினவன் இந்த பாதையின் முடிவை அடைகிறான் இந்த அதாவது வாழ்க்கையினுடைய முடிவாகிய வாழ்க்கை பாதையின் முடிவாகிய அந்த பரம வஸ்துவை பரமபதநாதனை விஷ்ணுவை அடைகிறார் அது விஷ்ணுவின் பரமபதம் அப்படின்னு சொல்லியிருக்கு இது ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷனாக சொல்றது சில பேருடைய அபிப்பிராயம் நாம் அதை ஏற்றுக்கொள்றது எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற தூய உணர்வு பரம்பொருளில் பரம்பொருளோடு இணைத்து கொள்கிறார் அப்படிங்கிற கருத்தை சொல்லுவோம் அதோட இதே தான் அதனுடைய தொடர்ச்சி சொல்கிற இதி இவ்வாறு ஸ்ருதி ஸ்மிருத்தியாதி வச்சனேபியா இவ்வாறு வேதங்களிலும் ஸ்ருதி ஸ்மிருத்தியாதி ஆதினுட்டர் இன்னும் நிறைய இருக்குதுன்னு அர்த்தம் ஆதி வச்சனேபியா வச்சனைபிய இந்த கதித்தஹான்னு அர்த்தம் வச்சனேபியாக கதிதா பரத்வேனு கதித்தாக தாத்பரியத்துவேன கதித்தாக வேதங்களின் பரம தாத்பரியமாக உபதேசிக்கப்பட்டவர் வேதங்களில் எல்லாம் எத்தனையோ விஷயங்களை சொல்லியிருந்தாலும் மேலானவராக இவரே சொல்லப்படுகிறார் அப்படிங்கிறது அர்த்தம் இதில் கொஞ்சம் விளக்கம் சொல்கிறார் கிம் தத் அத்வனஹா விஷ்ணோகோ வியாபனசீலசிய பரமம் பதம் சதத்துவம் இத்தியாக்காங்ஷாயாம் அங்கே ஒரு கேள்வி இருக்குது அதுக்கு பதில் சொல்கிறார் கிம் தத் அந்த அந்த பாதையினுடைய பரமம் பதம் என்னது முடிவான குறிக்கோள் என்ன விஷ்ணோகோ வியாபனசீலசிய அத்வனஹா எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற இந்த வார் பதத்தை அடி யூஸ் பண்ணுறார் பாருங்கள் இதிலிருந்தே தெரிகிறது பரமபதம்ங்கிறது ஒரு லொக்கேஷன் கிடையாது ஒரு குறிப்பிட்ட இடம் இல்லை கிம் தது அந்த அந்த பாதையானது அந்த பாதையினுடைய முடிவு அத்வனா விஷ்ணோகோ வியாபனசீலசிய அத்வனாக எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள அந்த விஷ்ணுவினுடைய பரமம் பதம் விஷ்ணுவினுடைய பரமம் பதம் சோத்வன பாரம்னு இருக்கு இல்லையா அத்வனஹா பாரம்னா அத்வான்னு சொன்னால் பாதைன்னு அர்த்தம் நடு அத்வானத்தில் விட்டு போயிட்டான் அப்படின்னா அர்த்தம் நடு பாதையில் விட்டு போயிட்டான் அப்படின்னு தான் இந்த வழக்கத்தில் கூட நம்ம லௌகிகமாக பேசின்னு இருக்கும் ஆஹா சஹா யார் இப்போ இந்திரிய அதுக்கு முன்னாடி நிறைய மந்திரங்கள்லாம் இருக்குது அந்த மந்திரத்தை இங்கே சொல்லலை இப்போது அப்படி சொன்னால் அது பெருசாகிடுங்கிறதுக்காக நம்மளும் சொல்லலை ஆச்சாரியரும் சுருக்கமாக சொல்கிறார் நல்ல வேத மந்திரங்கள்லாம் ஞாபகம் கட்டோபனிஷத்தில் அத்தனை விஷயங்கள் அங்கே இருக்கு இது வந்து இந்த உ உருவகப்படுத்தப்பட்டிருக்கு இல்லையா உடம்பு வந்து ஒரு தேராக கருதணும் அந்த உடம்பில் தே பயணம் பண்ணுற பயணியாக ஜீவாத்மாவை கருதணும் புத்தியை சாரதியாக நினைக்கணும் இந்திரியங்கள் குதிரைகள் மனசு வந்து கடிவாள கயிறு அது போகிறது விஜான சாரதியு மனப்பிரகிரகவான் நரகா சோத்வன பாரம் ஆப்னோதி தத்விஷ்ணோ பரமம் பதம் அப்படின்னு அந்த மந்திரத்தில் இருக்குது யாரு யாருக்கு வந்து புத்தி தேரோட்டியாக இருக்கிறானோ மனசு ஒழுங்காக கட்டுப்பாட்டில் கடிவாள கயிறோடு இருக்கோ அந்த மனிதன்தான் இந்த சம்சாரங்கிற மார்க்கத்தினுடைய முடிவாகிய அந்த கடவுளை அடைகிறான் சஹா அத்வனஹா பாரம் ஆப்னோதி அதுவே தத் விஷ்ணோகோ பரமம் பதம் அது விஷ்ணுவினுடைய பரமபதம் அப்படின்னு அந்த கடோபனிஷத் மந்திரம் சொல்லுகிறது ஆனால் ஆச்சாரியர் சோத்வனஹா மாத்திரம் தான் எடுத்துட்டார் ரெண்டாவது லைனை தான் சொன்னார் முதல் லைனை சொல்லலை அதெல்லாம் வந்து கடோபனிஷத்தில் ரெண்டாவது அத்தியாயத்தில் முதல் முதல் முதல்வல்லின்னு நினைக்கிறேன் அங்கே வருகிறது ஆத்மானம் ரத்தினம் வித்தின்னு இந்த சரீரத்தை ஒரு வாழ்க்கையவே ஒரு தேர் பயணத்தோடு ஒப்பிட்டு சொல்லுகிறது ஆஹா உயிரை உயிரை தேர் பயணியாகவும் உடம்பை தேராகவும் அறிவை புத்தியை தேரோட்டியாகவும் மனதை கடிவாடக் கயிறாகவும் இந்திரியங்களையெல்லாம் குதிரைகளாகவும் வாழ்க்கையில் நாம் விரும்புகிற காமம் தர்ம மோக்ஷம் இவற்றையெல்லாம் பாதைகளாகவும் யார் எதை போ பிரேயஸுக்கு போகணுமோ நீ இந்த வழியில் போனால் நீ வந்து திரும்பவும் சம்சாரத்தில் அவஸ்தப்படுவேன் நீ இந்த வழியில் போனால் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கு ஸ்ரேயோ மார்க்கம் பிரேயோ மார்க்கம் பிடித்த பாதையில் போகணுமா எது நல்ல பாதையில் போகணுமா பிடித்த பாதையில் போனால் சுகமாக இருக்கும் ஆனால் துக்கத்தில் முடியும் ஆனால் இது நல்ல பாதை ஆனால் இது வந்து என்னென்னா என்ன சொல்கிறது இது இந்த உள்ள அக நோக்கி போகுது புறம் நோக்கிய பயணம் அகம் நோக்கிய பயணம் புறத்தை சார்ந்த பயணம் அகத்தை சார்ந்த பயணம் புறத்தை சார்ந்த அதாவது உள்ளுக்குள்ளே நம்ம இந்த லட்சியமெல்லாம் பணம் சம்பாதிக்கணும் புகழ் வேணும் அப்படின்னு நினச்சி அந்த மார்க்கத்தில் போகிறது போனால் கடைசியில் துக்கம்தான் மிச்சமாகும் ஜென்மா வீணாக போய்டும் இந்த வழியில் போனால் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் ஜென்மா பலன் உள்ளதாகும் அதாவது தர்ம மார்க்கம் மோக்ஷ மார்க்கத்தில் போனால் ஆனந்தமாக இருக்கலாம் பிறவி வீணாகாது பிறவி பிரயோஜனம் உள்ளதாக ஆகும் இதெல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு அதனால் அதெல்லாம் தெரிஞ்சதுனால மனசில் வச்சுட்டு ஆதிசங்கருக்கு முன்னால் இருக்கிறவர்கள்லாம் பண்டிதர்களாக இருக்கிறதுனால அவர் சுருக்கமாக சொல்லிட்டு போகிற நம்ம தான் நிறைய விஸ்தாரமாக புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அந்த கிம் பரம விஷ்ணோ வியாபனசீலஸ்ய தது அத்வனா பரமம் பதம் கிம் அந்த பரமபதங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் அது எங்கேயோ இல்லை லொக்கேஷன் இல்லைங்கிறத சொல்கிறார் சதத்துவம் அதனுடைய ப தத்துவம் என்ன இத்தியாகாங்காம் என்ற உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை ஏற்படுமானால் ஆ விஷ்ணுவின் பரமபதம் என்ன என்ற உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற கருத்தின்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்படுமே ஆனால் அதற்கு பகவான் அங்கே யமதர்மராஜா சொல்லியிருக்கிறார் பகவானும் கீதையில் சொல்லுகிறார்

அங்கே உபநிஷத்தில் இந்த ப விஷ்ணுவின் பரமபதத்தை சொன்ன யமதர்மராஜா விஷ்ணுவின் பரமபதம்ங்கிறது இறந்து போனப்புறம் அடையிறதில்ல அடையிறது இங்கேயே புரிஞ்சிக்கிற விஷயம் அப்படிங்கிறத சொல்கிறாருன்னு ஆதிசங்கரர் கோட் பண்ணுறார் என்ன சொல்கிறார் இந்திரியங்களுக்கும் மேலானது சூக்ஷ்மமானது நுண்மையானது எதுன்னா பொருள் அதாவது இதில் ஒரு விசாரம் இருக்குது ஆப்ஜெக்ட்ஸ் பெருஷா சென்சஸ் பெரிஷா இந்திரியங்கள் பெரிஷா இந்திரிய விஷயங்கள் பெருசான்னு ஒரு விசாரம் இருக்குது ஆக இது இன்ஃப்ளூயன்ஸ் அதாவது வெளியில் இருக்கிற எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட் ரொம்ப பவர்ஃபுல்லாக சென்ஸ் ஆர்கன்ஸ் பவர்ஃபுல்லா அப்படின்னு விச்சாரம் பண்ணி அது பவர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க ஏன்னா உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே அது உட்கார்ந்துட்டே இருக்குது ஒரு தடவை உள்ளே போய் ரிஜிஸ்டர் ஆகிடுதுன்னு சொன்னால் அதையே மைண்டு திங்க் பண்ணுறது திங்க் பண்ணி அந்த உடம்பு மனசு எல்லாம் சேர்ந்து அந்த அறிவை வந்து இழந்துடுறோம் அறிவு கெட் கெட்டு போயிடுது அறிவு சரியாக வேலை செய்கிற அதுக்குன்னு நிறைய படித்து ஞாபகம் வச்சு பயிற்சி பண்ணியிருந்தால் தான் இல்லாட்டி என்ன ஆயிடும்னா அது வழியே போய்டும் கீதையில் ஸ்தித பிரஜன லக்ஷணத்தில் சொல்கிறார் இல்லையா விஷயா வினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகின ரசவர்ஜம் ரசோப்பியசிய பரம் திருஷ்டுவா நிவர்த்தது அங்கேயும் பரங்கிற சப்தம் உபயோகப்பட்ருக்கு உபயோகப்படுத்துட்டு அதாவது ஸ்தித பிரஜன வழி சொல்கிறார் அங்கே பகவத்கீதையில் அதாவது விஷயங்கள்லாம் வெண் நம்ம எல்லாம் தடுத்து ஒரு இடத்துல தனியாக ஒரு ஆசிரமம் மாதிரி எங்கேயோ போய் உட்காந்துக்கிறோம் உலகத்தோட சம்மந்தம் வச்சுக்கல ஆனால் மனசுக்குள்ளே அது உட்காந்துட்டுருக்கு அந்த அனுபவித்ததோட வாசனை இருக்கே அது வந்து ஆகிருக்கு அதனால எங்கேயோ அவுட்டு போ அவுட்டிங் போகணும் இங்கேயே இருக்கக்கூடாது ஆசிரமத்துக்குள்ளேயே இருந்தால் கூட எங்கேயா வெளியில போகணும் அப்படின்னு அப்படி தோன்றுகிறது இல்லையா எனக்குன்னு சொல்லலை பொதுவாக ஒருத்தன் வந்து ஜென்ரலாக உள்ளுக்குள்ளேயே உட்காந்துருக்கான் உட்காந்துருந்தா எந்தா போகப்படாதா அப்படின்னு தோன்று அதான் அவர் சொல்றார் மனசில் அந்த ரசவர்ஜம் இருக்குங்கிறார் அதை அனுபவிச்சது அனுபவம் வந்து வாசன ரூபமாக இருக்கு ஆனால் எப்போ ஒருத்தனுக்கு மனசு நன்றாக பிரம்மத்தில் ஒடுங்கிறதோ அப்போத்தான் இது போகுங்கிறது அசியரசி பரம் திருஷ்டா நிவர்த்தத்தை இந்த வாசனையும் அந்த மெய்ப்பொருளை நன்கு உணர்ந்தால்தான் நீங்கும் தஸ்மாத்வம் இந்திரியாணியாத நியமிய பரத ரிஷப தானி சர்வாணி சம்யமிய யுக்த ஆசீத்த மத் பரசமெல்லாம் அங்கே இருக்கு ஆச்சாரியருடைய வியாக்கியானத்தை வச்சுன்னு நம்ம இவ்வளோ சிந்திக்க முடிகிறது ஆ இப்போ இதை சொல்லிவிட்டு அப்படி சொல்லியிருக்கு விஷ்ணுவோட பரமபதம்னா என்னென்னு தெரியுமோ அப்படிங்கிற அப்படி அந்த மாதிரி எடுத்துக்கணும் விஷ்ணுவின் பரமபதம்னா என்ன நினச்சின்னு இருக்கேன் நீ இறந்து போனதுக்கப்புறம் நீ போய் அங்கே இந்த லோகத்துக்கு போய் ஒரு விசேஷமான சரீரத்தோடு இருப்பேன் அந்த மாதிரி புராண கதையை நினச்சிட்டுருக்கிய அப்படி இல்லைப்பா இந்திரியங்களை காட்டிலும் அப்படி உயர்ந்த சர்வேபியா பரத்துவமாக சொல்லப்பட்டிருக்கு இல்லையா கட்டோபனிஷத்தில் பகவத்கீதையிலையும் சொல்லப்பட்டிருக்கு அங்கே வந்து என்ன சொல்லியிருக்கு இன்ப பொருள்களை காட்டிலும் இந்திரியம் உயர்ந்ததுன்னு சொல்லியிருக்கு இங்கே என்ன சொல்லியிருக்கு கற்றோபரிஷத்தில் விஷயங்கள் ரொம்ப டாமினேட் பண்ணுறதுங்கிறது இது பெரிய விசாரம் நம்முடைய கண் மெய்வாய் கண் மூக்கு செவி சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றம் இதுதானே நம்ம வாழ்க்கையை நடந்துன்னு இருக்குது சென்ஸ் ஆர்கன்ஸ் சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் பவர்ஃபுல்லா சென்சஸ் பவர்ஃபுல்லான்னு சொன்னால் கடோபனிஷத்தில் என்ன சொல்கிறார் சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பவர்ஃபுல்லுங்கிறார் ஆனால் சென்சஸ் இல்லைன்னா சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பவர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஆனால் எதனால் பவர்ஃபுல்லாக இருக்குதுன்னா ஒன்ஸ் என்ட்ரு பண்ணி எடுத்துன்னு சொன்னால் உள்ளே போயிடுத்துன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அது நம்மளை படாதபாடு படுத்துணும் அதனால் அது பவர்ஃபுல்ங்கிற அர்த்தத்தில் சொன்னார் அது எப்படி இருந்தாலும் சரி கீதையில் சொல்கிறவோ அப்படி சொல்லலை

இந்த இந்திரியங்களை காட்டிலும் மேலான மனசு மனசை காட்டிலும் மேலான புத்தி புத்தியை காட்டிலும் மேலான ஆத்மா அந்த ஆத்மாவை தெரிஞ்சு ஆத்மனிஷ்டையில் இருந்தால் தான் நாம் வந்து இந்த சம்சாரத்திலேருந்து விலக முடியும் அந்த நிஷ்டைக்கு தான் விஷ்ணுவின் பரமபதம் அப்படிங்கிற அர்த்தம் இங்கே இருக்குங்கிறது சொல்கிறார் பகவத்கீதையை ஆச்சாரியர் கோட் பண்ணலை ஆனாலும் அது அண்டர்ஸ்டுட் அங்கே இந்திரியேபிய பராஹ்யர்த்தாக இருக்க இந்த மந்திரம் கொஞ்சம் விசேஷமான அர்த்தத்தை சொல்கிறது அதாவது இந்திரிய விஷயங்களை காட்டிலும் இந்திரியங்களை காட்டிலும் இந்திரிய விஷயங்கள் உயர்ந்தவை அப்படின்னா இந்திரிய விஷயங்களை காட்டிலும் அர்த்தேபிய பரம் மனஹான்னு விட்ட விஷயங்களை காட்டிலும் உயர்ந்தது மனசு எவ்வளோ நான் சிந்திச்சுருக்கு மனசஸ்து பராபுத்தி மனதுக்கும் மேலானது என்னதுன்னா புத்தின் இந்திரியேபராஹ்யர்த்தா அர்த்தபிய பரம் மனஹா மனசஸ்து பராபுத்தி புத்தேர் ஆத்மா மகான் பரஹா அங்கே கடோபனுஷத்தில் முதல்ல வியஷ்டியை சொல்லி சமஷ்டிக்கு போயிடுவார் அந்த இண்டிவிஜுவாலிட்டி இருந்து டோட்டல் லெவலுக்கு போயிடுவார் இண்டிவிஜுவல் டு டோட்டல் அப்புறம் பிரம்மன் அப்படி ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது அங்கே இது ஒரு தியானமாகவும் சொல்லப்பட்டிருக்குங்க இந்திரியேபிய பராஹ்யர்தா ஆஹ அர்த்தாக இந்திரியேபியா பராஹா அர்த்தாகனா இந்திரிய விஷயாக இந்திரியங்களை காட்டலும் மேலானது நுண்மையானது அப்படின்னு அர்த்தம் ஆஹ அர்த்தேபிய பரம் மன அர்த்தங்களுக்கும் மேலானது நுண்மையானது உயர்ந்தது என்னது ந மனசு மன மனச்து பரா புத்தி மனதைக் காட்டிலும் மேலானது ஒரு விஷயத்தை பகுத்தறிஞ்சு தெரிஞ்சிக்கக்கூடிய சக்தி படைத்த இன்டலெக்ட் புத்தி இதுவரைக்கும் வியஷ்டி அப்புறம் உடனே சமஷ்டிக்கு போகிறார் புத்தேர் ஆத்மா மகான் பரஹா இந்த இடத்துல புத்தேஹே ஆத்மா மகான்னா மகான் ஆத்மான்னா ஹிரண்ய கர்ப்பன் டோட்டல் மைண்ட் மகத பரம் அந்த டோட்டல் மைண்டு ஹிரண்யர்பனுக்கு அப்பாற்பட்டது என்னதுன்னா அவயா அவ பர்புருஷா அவ இேபிய பராஹ்யர் அர்த்திய பரம் மன மனசஸ் பராபுத்தே புத்தேராத்மா மகான் பர மகரம் அவ்வருஷ் பர அவ மேலாக இருக்கிறது பரபுருஷன் பிரம்மன் அர்த்தம் புருஷான் நபரம் கிஞ்சித்து சா காஷ்டா சா பராகதி அந்த புருஷனுக்கு மேலாக ஒருத்தரும் இல்லை அந்த சைத்தன்யம் பியூர் கான்ஷியஸ்னஸ் தூய உணர்வுக்கு மேலாக ஒரு பொருளும் இல்லை அதுதான் அதுக்கப்புறம் நம்ம சிந்திக்கிறதுக்கு விஷயம் இல்லை அப்படின்னு அந்த உபன அதுதான் பரமபதம் அதுதான் விஷ்ணுவின் பரமபதம் தூய உணர்வு தான் பரமபதம் பியூர் கான்ஷியஸ்னஸ் தான் பரமபதம் அதுதான் அவரோன் ரியல் நேச்சர் நம்முடைய உண்மையான ஸ்வரூபம் அதுதான் இதெல்லாம் இல்லை தோட்டலும் இல்லை அதாவது சமஷ்டியும் இல்லை எஷ்டியும் இல்லை அந்த பிரம்மைவ சத்தியம் அந்த பிரம்மந்தான் ஆத்மாவோட யதார்த்த ஸ்வரூபம் அப்படிங்கிறது தான் பரமபதம்னு இங்கே அழகாக விளக்கி சொல்லியிருக்கார் ரொம்ப முக்கியமான விளக்கம் இங்கே கட்சிதாங்கிற அந்த சப்தத்தை வச்சுட்டு இவ்வளோ விஷயம் சொல்கிறார் ஆதி ஆதிசங்கர் ஆ புருஷான் நபரம் கிஞ்சித்து சா காஷ்டா சா பராகதி கடோபனிஷத் மந்திரம் போட்டுக்கு வரும் ஒன்று மூணு பதினொன்று இதில் தான் அதெல்லாம் இருக்குது இத்தியேன இதுவரைக்கும் யஹா கச்சிதா இதுவரையிலும் எந்த ஒரு தத்துவமானது உபதேசிக்கப்பட்டிருக்கிறதோ அவர் தான் இங்கே சொல்லப்பட்டவர் என்று சொல்லப்படுகிறார் வேதங்களிலே எப்படி சொல்லப்பட்டிருக்காருன்னு சொல்லிவிட்டார் ஆ கதிதான்னா என்னர்த்தம் வேதங்களில் சொல்லப்பட்டவர் வேதங்களில் மேலானவராக சொல்லப்பட்டவர் வேதங்களின் பரம தாத்பரியமாக சொல்லப்பட்டவர் அது எப்படி சொல்லப்பட்டவர்ங்கிறத விளக்கி சொல்லி எனவே சொல்லப்பட்டவர் என்று சொல்லி பூர்த்தி பண்ணுறார் ஆஹா இத்தியந்தேன யா கட்சிதா சஹா கதிதா अह भारभृत्कथितो योगी भारभृत्कथितो योगी कथितः सुल्याच योगीके अर्थं चल योगः ज्ञानं तेनैव गम्यत्वात् योगी अपर अद् इरर्थं योगः समाधिः स स्वात्मनि सर्वदा समाधत्ते स्वात्मानं तेन योगी யோகிங்கிறதுக்கு பாரபத் கசித்தோ யோகி யோகின்னா என்ன அர்த்தம் சொல்றார் யோகான்னா முதல் அர்த்தம் ஞானம் எங்கேயா பார்த்துருக்கோமோ இப்படி கரெக்டாக சொல்றார் பாருங்க யோகாங்கிறதுக்கு அர்த்தம் என்ன ஞானம்ங்கிறார் தேனைவ கம்யத்வாத் யோகி அறிவால் அடையப்படுபவராக இருக்கிறார்ங்கிறார் யோகிங்கிற சொல்லுக்கு பொருள் அறிவுக்கு பொருள் மெய்யறிவுக்கு பொருள் அப்படிங்கிறது யோகா இஸ் ஈக்வல் டு ஞானம் தேனை வன்ன ஞானேன ஸ்ரவண மனநிதித்யாசனேன ஞான நிஷ்டையா அ ஞான யோகேன வேதாந்த விஜான சுனிஷிதார்த்த படிக்கிறோம் இல்லையா ஆஹ ஞானத்தினால் அடையப்படுபவராக இருப்பதனால் அவர் யோகி எனப்படுகிறார் வேதாந்தத்தை விசாரம் பண்ணி அந்த விசாரத்தினால் அறிந்து கொள்ளப்படுகிறவராக ஆக ஞான விஷயகான்னு அர்த்தம் யோகிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அறிவுக்கு பொருள் அப்படின்னு அர்த்தம் அறிவுக்கு பொருளாக இருப்பவர் இது ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்னென்னா யோகி அப்படிங்கிறதுக்கு அவர் யோகியாக இருக்கார் யோகின்னா என்ன அர்த்தம் அவர் தியானம் பண்ணிட்டுருக்கார் சமாதிஹி ஸ்வகி சுவாத்மனி சர்வதா சமாதத்தை சுவாத்மானம் அவர் தண்ணில் தான் சமாதியில் இருக்காராம் எப்போவுமே பதிரிகாசிரமத்தில் யோக யோகாசனத்தில் தானே உட்கார்ந்துருக்கார் பதிரிகாசிரமத்தில் மூர்த்தி எப்படி இருக்கார் கால் மேலே கால் போட்டு கொண்டு தியானத்தில் அமர்ந்திருக்கார் ஆக யோகியாக விளங்குபவர்னு அர்த்தம் முதல் பொருள் என்ன ஞானத்தால் அறிந்து கொள்ளப்படவர் படுபவர் ஞானத்திற்கு பொருளாக இருப்பவர் அறிவின் பொருளாகிய தூய உணர்வாக இருப்பவர் இன்னொரு பாஷையில் சொன்னால் விருத்தி ஞானத்தினால தெரிஞ்சு கொள்ளப்படுற ஸ்வரூப ஞானமாக இருக்கிறவர் விற்பிஞானத்தை பிரகாசப்படுத்துகிற ஸ்வரூப ஜானமாக இருக்கிறவர் ரொம்ப டெக்னிக்கலாக சொல்கிறேன் ஆஹா பிரம்மனை பற்றின தாட் வச்சுப்போம் கான்ஷியஸ்னஸ்ஸை இரு கான்சியஸ்னஸ் பற்றின தாட் ஃபார்மை இல்லியூமின் பண்ணுறது யார் கான்ஷியஸ்னஸ் தான் ஆக அது புரிஞ்சுக்கணும் அடுத்தது என்னன்னா ஆ சமாதி சஹி ஸ்வாத்மனி சகினா என்ன அர்த்தம் அந்த பகவானோ எனில் எப்பொழுதும் சுவாத்மனி தன்னிட தன்னுடைய உள்ளத்தில் சர்வதா சுவாத்மானம் சமாதத்தே எப்பொழுதும் தன்னையே தியானம் பண்ணி கொண்டிருக்கிறார் பகவான் தன்னுடைய யதார்த்த ஸ்வரூபத்தை தியானம் பண்ணி கொண்டிருக்கிறார் முதல்ல சொன்னது ஞானபரம் ரெண்டாவது சொன்னது யோகபரம் அது வந்து அரூப தத்துவம் இப்போ ரெண்டாவது சொன்னது கொஞ்சம் பத்ரிணிகாசிரமம்னு சொன்னேன்னே சகுண விஷயமாக கொஞ்சம் சொல்கிறார் தேனவா யோகி யோகிகளுக்கெல்லாம் தலைவராக இருக்கிறார் அதுதான் அடுத்த லைனில் வரப்போகுது भारभृत् कथितो योगी योगेशः योगेशः का अर्थம் சொல்றார் அньயே யோகினः யோகாந்தராயேஹி ஹன்ன்யন্তে સ્વરૂપાત્ ප්‍රમાದ್ಯಂತಿ ಅယံ ತು తદ්‍රഹി తత్્વાත්තේషામීෂః યોગీષః அньயே யோகினः யோகாந்தராயேஹி ഹன்ன்யন্তে સ્વરૂપાત્ ප්‍රમાದ್ಯಂತಿ ಅယံ ತು తદ්‍රഹി తత్્વાත්තේషામීෂః யோகீஷா இவர் யோகீஷன் யோகிகளின் தலைவன் எப்படி அந்நே யோகினாக மற்ற யோகிகள் யோக அந்தராயை ஹன்யந்தே மற்ற யோகிகள்லாம் தியானம் போது இடைஞ்சல்லாம் வந்தால் அந்த இடைஞ்சலால் பாதிக்கப்பட்டு அந்த தியானத்திலேருந்து வழிவிடுகிறார்கள் நழுவி விடுகிறார்கள் விஸ்வாமித்ரர் தபஸ் பண்ணார் தியானம் பண்ண போனார் காமக்ரோதங்கள்லாம் வந்து பாதித்தது இல்லையா அது இவருக்கு கிடையாதுங்கிறார் ஸ்வரூபாத்து பிரமாத்தியந்தி தன்னுடைய யதார்த்த ஸ்வரூபத்திலேருந்து நழுவி விடுகிறார்கள் மற்ற யோகிகள்லாம் நிறைய விக்னம் யோகத்தில் ஏற்படுற விக்னங்களால் அடிக்கடி விடுகிறார்கள் அயம்து தத் ரகிதத்வாத் இவருக்கு அந்த நழுவருங்கிறது கிடையாது ஏன்னா இவருக்கு இன்னொரு பேர் அச்சுத்தஹான் பேர் தன்னுடைய ஸ்வரூபத்திலேருந்து ஒருபொழுதும் நழுவாதவர்னு அர்த்தம் தேஷாம் ஈஷகா அவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கிறவர் யோகி ஈஷா யோகி நாம் ஈஷா அத்வைத திருஷ்டி துவைத திருஷ்டி எல்லாத்தையுமே பார்த்து கொண்டு தான் இருக்கும் ஆக இவருக்கு பகவான் தியானம் பண்ணிகிட்டு இருக்கார் முதல்ல சொன்னோம் அவர் தன்னைத்தானே தியானம் பண்ணிட்டுருக்கார்னு தியானத்திலிருந்து அவர் ஒரு நாளாவது விலகி நழுவிடுவாரான்னா நழுவ மாட்டார் அவர் ஈஸ்வரனாக இருக்கிறதுனால எத்தனையோ காரியங்களை பண்ணலாம் ஏன்னா கீதையிலே கடைசியில் பார்க்குறபோது என்ன சொல்கிறோம் எத்தனை யோகேஸ்வர கிருஷ்ணஹாங்கிறோம் யோகத்தினுடைய தலைவனாகிய கிருஷ்ணன் அப்படிங்கிறோம் யோகத்தினுடைய தலைவன்னா மாயையின் தலைவன் அர்த்தம் மாயா சக்தியினுடைய தலைவனாக இருப்பவன் மாயாசக்தியை கொண்டு இவ்வளவு பெரிய சிருஷ்டியை பண்ணி ஸ்திதி பண்ணி லயம் பண்ணுறவர் ஆகவே யோகேஸ்வரா விஸ்வரூபத்தை காற்ற போது யோகேஸ்வரோ தரிசயா தரிசையாமாசன் வர்ணிக்கிறாரே சஞ்சயர் வர்ணிக்கிறார் யோகேஸ்வரோ ஹரிஹி மகா யோகேஸ்வரோ ஹரிஹி ஒன்பதாவது ஸ்லோகம் சஞ்சய் உவாச்சேகமு தத்தா தத்தோராஜன் மஹா மகா யோகேஸ்வரோஹரி தரிசையமாச பார்த்தாய பரமம் ரூபமேஸ்வரம் அதெல்லாம் இங்கே ஆச்சாரியர் சொல்லலை இங்கே ஒரு இதாக சொல்கிறார் ஆக மற்ற யோகிகளுக்கெல்லாம் அடிக்கடி கீழே அதாவது ஃப்ளக்சுவேட் ஆகி தியானத்துலேருந்து நழுவி போகிறது திரும்ப திரும்ப சேர்றது இதெல்லாம் இருக்குது ஒன் இவர் உட்காந்தாருன்னா தியான் சில பேர் படுத்தா தூங்கிவிடுறாங்கிறான் இல்லையா நிறைய பேருக்கு ரொம்ப நேரம் டிஸ்டர்பாகுது தூக்கம் வருது அப்படியே பரெண்டு பரெண்டு படுக்கிறான் எப்படியோ கடைசியில் ஒரு வழியாக தூங்குறது அதுலேயும் நடுப்புற நடுப்புற தூக்கத்தில் இடைஞ்சல் வருது அதெல்லாம் படுத்தான்னா எந்திரிக்கிறவோ எந்திரிக்கிறான் அந்த மாதிரி இருக்கு இல்லையா அதுக்கு காரணம் வாழ்க்கை முறையை ஒழுங்காக வச்சுக்கிறதுனால எண்ணங்களை ஒழுங்காக வச்சுக்கிறதுனால இங்கே பகவான் எப்படின்னா தியானத்தில் உட்கார்ந்தார்னா அவருக்கு எந்த விக்கிரமும் ஒன்றும் பண்ண முடியாது இந்த விக்ரங்களை பற்றி வியாக்கியானக்காரர் ஒருத்தர் விவருத்தி தாரக பிரம்மானந்தா சொல்கிறார் ஆக இப்போ இந்த இந்த ஆச்சாரியோட பாஷ்யத்தோட வரியை பூர்த்தி பண்ணுவோம் அப்புறம் அந்த வியாக்கியானத்தை பார்க்கலாம் மற்ற யோகிகள் யோகத்தினுடைய விக்னங்களால் பாதிக்கப்படுகிறார்கள் தங்களுடைய தியான நிலையிலிருந்து வழி விடுகிறார்கள் இவரோ எனில் அதெல்லாம் இல்லாததனால் அந்த இடையூறுகள் இல்லாததினால் இவரை இடையூறுகள் ஒன்றும் செய்ய முடியாததால் அவர்கள் அவைகளுக்கு தலைவராக இருக்கிறார் விபூதி யோகத்திலேயும் சொல்லுவர் புத்திர் புத்திமதாம்னு சொல்கிற மாதிரி நல்ல யோகத்தை பண்ணுறவனுடைய சொரூபமாக இருக்கார்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் ஆய் பகவானுக்கு வந்து யோகத்தில் தியானத்தில் தடைகள் இல்லை அப்படின்னு அர்த்தம் தியானத்தில் தடைகள்னு சாதாரணமாக நம்ம சொல்கிறது தூக்கம் வர்றது லயம்னு பேதுக்கு விக்ஷேபம் மனசு அலப்பாயிருது கை கூடாமல் இருக்கிறது தியானம் அப்புறம் மூணாவது என்னென்னா ரசாஸ்வாதம் ரசாஸ்வாதம்னு சொன்னால் ஏதாவது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் வரும் அதில் போய் மயங்கிடுவோம் அதெல்லாம் உண்மையுன்னு நினச்சின்னுடுவோம் அது ஒரு டைப் ஆஃப் டைவர்ஷன் தியானத்துக்கு அப்புறம் அடுத்தது என்னென்னா கஷாயம் கஷாயம்னா திடீர்னு மைண்டு ஒர்க் பண்ணாது டிப்ரெஸ் ஆகிடு இல்லாட்டி ஏதோ பழைய என்னெல்லாமோ ஜென்மாந்திர எல்லாம் போய் முங்கி அப்புறம் தியானமே பண்ண விடாமல் போயிடும் அப்படியே இல்லை எதுலேயுமே ஒரு பிடிப்பே இல்லாமல் போயிடும் கொஞ்ச நாளைக்கு அந்த டிப்ரெஷன் மூடில் இருப்போம் அது வரும் ஆன்மீக வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தில் அது வரும் அதை பொறுமையாக குருவினுடைய சன்னிதியிலேருந்து அதை ஓவர் கம் பண்ணணும் ஆக இந்த லய விக்ஷேப ரசாஸ்வாத கஷாயம் கஷாயம் அதுக்கப்புறம் ரசாஸ்வாதம்னு சொல்லி உபநிஷத் காரிக்கையில் கௌடபாதர் இதை பற்றிலாம் சொல்லி இருக்கிறார் ஆக அது பேசாமல் இருக்கணுமா கொஞ்சம் நாளைக்கு அது பொறுமையாக இருக்கணும் அதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம ஓவர் கம் மேலே வந்துடுவோம் அது ஒரு மனநிலை அதுக்கப்புறம் வந்து ரசாஸ்வாதம் அதுலேருந்தும் தப்பிக்கணும் அப்போ தான் தியானம் கூடும் எதை நம்ம லட்சியமாக வைத்திருக்கிறோமோ அதில் போய் நிற்கும் அது ஆக இந்த விஷயத்தில் மாத்திரம் அவருடைய எத்தனையோ வியாக்கியானம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறார் அவர் இருந்தாலும் எல்லாவற்றையும் நம்ம பார்க்கலை இதை மாத்திரம் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு கருதி சொல்ல முயற்சி பண்ணுறேன் த கச்சிிதாக்கு ஆச்சாரியர் சொன்னதுக்கு மேலேயே இவரும் அர்த்தம் நிறைய சொல்கிறார் த யோகிக்கு ஒரு அர்த்தம் இவர் சொல்கிறார் யுஜத்தை ஜீவகா பிரம்மணி அனேனி இது யுஜிர் யோகே இத்தமாக கரணே கஞ்ச் யோகா ஜானம் விஷயத்தையா தத்வான் யோகி அப்படிங்கிறார் அந்த ஜீவாத்மா பிரம்மனில் ஒடுங்கிறது ஜீவாத்மா பரமாத்மாவில் ஒடுங்கக்கூடிய ஞானம் அந்த ஞானத்தை ஞானத்தை உடையவரா ஞானத்திற்கு பொருளாக அவர் இருக்கிறார் அப்படின்னு கொஞ்சம் விளக்கம் சொல்கிறார் இவர் योगीशस्सर्वकामद विभारभृत कथित योगी योगीशस्व कामद धन्योग्योग ना सुख में कुछ पढ़े अपरा अं யோகீஷா சர்வகாமதா இப்போ யோகீஷா ஞானம் தேனைவ கமியத்துவாத் யோகி அப்புறம் அவரே சமா தியானம் பண்ணுறார் அப்படிங்கிறது இதில் கொஞ்சம் விரிவாக சொல்கிறார் சம்பிரஜாத சமாதி அசம்பிரஜாத சமாதி எல்லாம் ரொம்ப விளக்கி சொல்லுகிறார் தாரக பிரம்மானந்தா யோகினாம் ஈஷா இதுக்கு மாத்திரம் நம்ம பார்ப்போம் அந்நேபிய யோகிபியா யோகாந்தராயவத்து பய தத் அதாவது மற்ற தியான யோகிகளுக்கெல்லாம் பயம் இருக்குமா அதாவது இடைஞ்செல்லாம் வந்துடப்படாதே வந்துடப்படாதே அப்படின்னு இருக்குமா அது இவருக்கு கிடையாதுங்கிற தல்லாபஸ்ய ஈஸ்வர பிரணிதான அதின அதீனா ஏன்னா இவர் நம்ம ஈஸ்வரனாக பார்க்குறோம் ப பகவான் பதஞ்சலி என்ன சொல்கிறார் கடவுளை சார்ந்து தியானம் பண்ணணுங்கிறார் ஈஸ்வர பிரணிதானாத்வா அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்குது அதாவது சமாதி பாதத்தில் இருபத்தி மூணாவது சூத்திரம் அதாவது இவன் வந்து விக்னமெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா ஈஸ்வரனை தியானம் பண்ணி பண்ணுறான் ஈஸ்வரனுக்கே விக்னம் இருந்தால் ஈஸ்வரனை எப்படி நம்ம இது பண்ண முடியும் ஏன்னா ஈஸ்வரனுக்கு அவர் அவர் எப்பொழுதும் யோகியாக இருக்கார் அப்படிங்கிறது யோக யோக சாஸ்திரம் யோகாபியாசம் பண்ணுகிறவர்கள் அதாவது தியானம் பண்ணுகிறவர்கள் சமாதி பழகுகிறவர்களுக்கு கடவுள் முன்மாதிரியாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் அவருக்கே ப்ராப்ளம் இருந்தால் எப்படி தியானம் பண்ண முடியும் நமக்கு இடைஞ்சல் வரலாம் தியானத்தில் பகவானுக்கு இடைஞ்சல் வருதுன்னு சொன்னால் அந்த இடைஞ்சல் வர்ற பகவானை வச்சுன்னு நம்ம எப்படி தியானம் பண்ணுறது அப்புறம் அவருக்கும் வேறு யாராக ஒருத்தர் வேண்டி வரும் ஆகையினால் கடவுளுக்கு எ தியானத்தில் எந்த இடையூறும் இல்லை கடவுளை சார்ந்து பண்ணக்கூடிய யோகிக்கும் தியானத்தில் இடையூறு வராது ஆகவே ஈஸ்வர பிரணிதானத்தோடு பண்ணு ஏன்னா அவருக்கு தியானத்தில் இடைஞ்சலெல்லாம் எல்லாம் வராது நீ அவரை சார்ந்திருந்தால் நீ இடைஞ்சலெல்லாம் ஜெயிச்சுடலாம் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லப்பட்டிருக்கு யோகா அந்தராயம்னு சொல்கிறார் இல்லையா ஆதிசங்கரர் அந்தராயங்கிறது விக்னம்னு அர்த்தம் இது யோக பரிபாஷை டெக்னிக்கல் டேர்ம் அந்தராயா அப்படின்னு சொன்னா விக்னங்கள் இடையூறுகள் அப்படின்னு பேர் யோக சூத்திரத்துல அது சொல்லப்பட்டிருக்கு வியாதிஸ்தியான தியான சம்சய பிரமாத ஆலசிய அவிரதி பிராந்தி பூமிகத்துவ தர்சனாலப்த சித்த சித்தவிட்சேப்பாக தே அந்தராய நான் இப்போ நாலு சொன்னேன் லய விக்ஷேப கஷாய ரசாஸ்வாதம்னு இங்கே அவர் சொல்லியிருக்கிறது அந்தராயம் வந்து என்ன இதெல்லாம் முப்பதாவது சூத்திரம் சமாதிபாதம் ஒன்று முப்பது போய் பார்த்தா தெரியும் இதில் வந்து என்னெல்லாம் இருக்குது பாருங்க வியாதி ஸ்தியான சம்சய பிரமாத ஆலசிய அவிரதி பிராந்தி தரிசன அலப்த பூமிகா அனவஸ்தி துவ பத்து இருக்குது பத்து விதமான இடைஞ்சல் சொல்கிறாரு அதில் என்னெல்லாம் இருக்குது இதை இந்த இடத்துல நம்ம குறித்து காட்டலாம் அப்படின்னு நினச்சி தான் இதை கொஞ்சம் எடுத்திருக்கேன் வியாதின்னா என்ன அர்த்தம் நோய்தான் வாத்த பித்த ஸ்லேஷ்மானாம் அன்னரச அன்னரசசிய இந்திரியானாம் வா வைஷமியம் வியாதின்னு சொன்னால் உடம்புக்குள்ளே இருக்கிற இந்த ஜல தத்துவம் தத்துவம் அப்புறம் தத்துவம் மிகினும் குறையினும் நோய் செய்யுங்கிறார் இல்லையா திருவள்ளுவர் மருந்துங்கிற அதிகாரத்தில் அப்புறம் அன்னரசசிய சாப்பிட்ற சாப்பாட்டினுடைய நரிஷ்மெண்ட்டில் வர்றது வா வைஷமியம் சென்ஸ் ஆர்கன்லாம் சரியாக ஒர்க் பண்ணாமல் இருக்குது அதெல்லாம் தான் வைஷம்யங்கிறது இந்திரியானாம் வைஷம்யம் அதாவது ஒழுங்காக நம்மளால் வியாதி இருந்தால் எப்படி தியானமெல்லாம் பண்ண முடியும் அது ஒன்று அப்புறம் தியானம் அப்படின்னு சொன்னால் மனசு ஓரளவுக்கு லைட் லைட்டாக இருந்தால் கூட தியானம் பண்ணுறதுக்கு ஒரு பொருத்தம் இல்லாமல் இருக்கும் சோம்பேறித்தனம் மாதிரி இது அப்புறம் சம்சயம்னு சொன்னால் இது வெற்றி அடையுமா நமக்கு கணக்குமா அடிக்கடி சந்தேகம் வருது பாருங்க அது ஒரு இடைஞ்சல் நாம் இப்படிலாம் தியானம் பண்ணுறோமே இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா ஒருவேளை இதெல்லாம் உண்மையாக யாராவது சொல்கிறது இதெல்லாம் ஏதோ கற்பனை கே கதை விடுறாங்களா இப்படிலாம் இன்னலாமல் வருமே அதெல்லாம் சந்தேகம் யாராவது சொல்லி வைப்பாங்க ஆமாம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான்லாம் பார்த்துட்டேம்பான் பண்ணியிருக்கவே மாட்டான் சும்மா நான்லாம் பார்த்துருக்கேன்பான் பொய் சொல்லுவான் இவனுக்கு அவன் பேரில் ஏதோ ஒரு நம்பிக்கை அதனால் அந்த சந்தேகம் இவனுக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகிடும் அப்படி சம்சயா இது ஒரு இடைஞ்சல் அப்புறம் அடுத்த இடைஞ்சல் என்னன்னா அதாவது யோகத்தில் ஒரு சில போர்ஷனை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது பிராணாயாமம் பண்ணாமையே தியானம் பண்ணுறது அந்த நியமங்களை எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ண விட்டு கொடுத்துருது அதாவது யோ யோக அங்க அனுஷ் அனனுஷ்டானம் பிரமாதம் அதாவது பர்ஃபெக்டாக பண்ணணும் யோகத்தை தியானம் பண்ணணும்னா அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணணும் அதில் இது பரவாயில்லை அது பரவாயில்லைன்னு விட்டு கொடுக்குறோம் இல்லையா அது ஒரு வகையான இடைஞ்சல் அப்படி பண்ணால் அது அது வந்து அதுக்கு முழுக்க வேலை செய்யாது பர்சன்டேஜ் ப்ராப்பராக இருக்காது இது இல்லாட்டா பரவாயில்ல அது இல்லாட்டி பரவாயில்ல இது மாத்திரம் போகிறோம் அப்படின்னு அடிக்கடி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோமே அது ஒரு தோஷம் விக்னம் அப்புறம் ஆலசியம் முதல்ல சொன்னார் முதல்ல வந்து மனசு லேசாக இருந்தால் கூட வேலை செய்யாமல் இருக்கிற தன்மைன்னு ஒன்று சொன்னார் அது என்னது ஸ்தியானம் ஸ்தியானம்னு பேர் இது என்னென்னா மனசில் பாரம் ஜாஸ்தியாக இருக்குது அதனால் வந்து தியானத்தில் இஷ்டம் இல்லை முதல்ல என்னது லைட்டாக இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் இல்லை ரொம்ப பாரமாக இருந்தால் இது இருக்குது என்னெல்லாமோ என்னெல்லாமோ வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது இப்போ ஒரு ஆசிரமத்துலேயே இருக்கும் பொறுப்பாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது சின்ன சின்ன விவகாரங்கள்லாம் கொண்டு வந்து அது நமக்கு மனதுக்கு பாரமாயிடுத்துன்னா தியானம் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க அதுக்கு பேர் தான் அது ஆலசியங்கிறார்

அயம் தூ திரிதா தேஷாம் ஈஷா யோகீசாங்கிற நாமத்துக்கு அர்த்தம் படிச்சுன்னு இருக்கோம் இன்னும் பூர்த்தி ஆகலை அஹ வியாதிஸ்தியான வியாதிஸ்தியான சம்சய பிரமாத ஆலசிய இந்த அஞ்சுக்கு அர்த்தம் பார்த்துருக்கோம் இனி அவிரதி பிராந்தி தரிசன பிராந்தி தரிசன அலப்தபூமிக்க அனவஸ்திதத்துவம் அப்படிங்கிற தோஷங்கள்லாம் என்ன இடைஞ்சல்கள்லாம் அப்படிங்கிறத பார்க்கணும் அடுத்த வகுப்புல நாம சிந்திக்கிறதுக்கு பகவான் நமக்கு பரிபூர்ணமா அனுகிரகம் பண்ணட்டும் இந்த அளவுல நான் நிறைவு செய்கிறேன் விஷ்ணும் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரபவிஷ்ணும் மகேஸ்வரம் அநேக ரூப தைத்தியாந்தம் நமாமி புருஷோத்தமம் नमोऽस्त्वनन्ताय सहस्रमूर्तये सहस्रपादाक्षिशिरोरुबाहवे सहस्रनाम्ने पुरुषाय शाश्वते सहस्रकोटियुगधारिणे नमः गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्द गोविन्द सद्गुरुनाथमहराजिकी जय